Sasra Deemed University offers online degree for BCom BCA and BBA in collaboration with KS Academy and Logistics Skill Council. For admission, www.sasra.edu. நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. ஆட்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய சிறப்பு விருந்தினர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் அவருடைய உடன்பிறவா சகோதரி சசிகலா அவர்களுக்கும் மிக நெருக்கமானவர். கர்நாடகாவில் அதிமுக எந்த அளவில் இருந்தாலும் அதிமுகவுடைய அசைக்க முடியாத அடையாளமாக இருப்பவர் திரு புகழேந்தி அவர்கள். சமீபத்திய நிகழ்வுகள், அதிமுகவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, சசிகலா அவர்களுடைய விடுதலை, சசிகலாவுக்கும் அதிமுகவுக்குமான உறவு, இது நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் பேசுறதுக்கு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். உங்களுக்கும் வணக்கம். உங்களது சேனல் பார்க்கின்ற நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அண்ணா, சசிகலா அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது? இது நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்குறேங்கிறையும் சேர்த்து சொல்லி, நீங்கள் அதிமுகவில் இருக்கீங்க, அடுத்தவரை பார்த்துருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் விசாரணையில் சிறையில் இருந்த போதும் சரி, பிறகு காலகட்டங்கள்லையும் சரி, நீங்கள் அந்த சிறையில் அவங்களுக்கு முழுமையான, அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவங்களுக்கு வந்து எல்லா முயற்சிகளும் நீங்கள் எடுத்தீங்க. ஸோ அதில் உங்கள் கர்நாடகாவில் இருக்கிறீங்க, பரபரப்பை பற்றி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியும். இப்போ சசிகலா அவர்களுடைய உடல்நிலை என்னவாக இருக்கு? அது நீங்கள் சொல்லியது உண்மை. இன்றைய தினம் மங்களூர் புகழேந்தியாக இருந்தாலும் அன்றைய தினம் பெங்களூர் புகழேந்தியாக இருந்தேன். கர்நாடக மாநில செயலாளராக இருந்தேன். இப்போ இன்றைக்கி செய்தி தொடர்பாளராக இருக்கேன் கட்சியில். அதில் என்ன நடந்ததுன்னா, நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக மனம் திறந்து பேச விரும்புகிறேன். மனிதநேய அடிப்படையில் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசியல் எதிரியாக பார்க்கல, இப்போது டிஃப்ரென்ஸையும் பார்க்கல சார். அன்றைய தினம் திடீர்னு ஒரு டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஃபோன் வருது, இப்படி ஆகிடுச்சு, அவங்க போரிங் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்காங்கன்னு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சிவாஜி நகரில். இந்த COVID-19 அங்கே நிறைய ட்ரீட்மெண்ட் போகும். அப்புறம் அங்கேருந்து தமிழ் டாக்டர் ஒருத்தர் இருக்கார், நமக்கு வேண்டியவர், அவரை ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவர் சொன்னார், அண்ணா அது பார்த்தா உங்களுக்கு சார் COVID-19 மாதிரி தான் இருக்குது, ஆகவே டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வரணும், மூச்சுத்திணறல் இருந்திருக்கு இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பித்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டிஜன் நெகட்டிவ் வந்துருச்சு, COVID-19 நெகட்டிவ்னு வந்துருச்சு. அப்புறம் அங்கே வந்து சிடி ஸ்கேன் இல்லை, விக்டோரியான்றது நம்ம ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓமந்தூரார் மாதிரி, அங்கே விக்டோரியா ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும், பெங்களூரில் ரொம்ப பிக்கெஸ்ட் ஹாஸ்பிட்டல், அங்கே போச்சு. அங்கே போய் சேர்த்த பின்னாடி தான் அவங்க தான் அந்த சிடி ஸ்கேனில் COVID-19 கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து யாராவது கோச்சிக்கிட்டாலும் என்ன பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து வெரி மச் எலிஜிபிலிட்டி, நம்பர் ஒன் பிரிசனர், ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்கக்கூடிய அத்தனை தகுதியும் பெற்றவர். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா ஞாபகம் பண்ணிங்க, நான் சரண்டர் பண்ணுற அன்னைக்கு மை செல்ஃப், அவருடைய கணவர் மிஸ்டர் நடராஜன் வந்திருந்தார், நான் தான் உள்ள அலோவ் பண்ணேன், டாக்டர் வெங்கடேஷ் கூட கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இவங்களை தவிர யாரும் முக்கியமாக இல்லை சார் அன்னைக்கு, எல்லாம் டெல்லியில் லாயர்ஸ் மாட்டிக்கிட்டாங்க, சரண்டர் ஆகிறாங்க. திருமதி இவிகே சசிகலாவும் இளவரசியும், திருமதி இளவரசியும் சரண்டர் ஆகிறாங்க. ஒரு 1 hour கழிச்சு தான் சுதாகரன் லேட்டாக வர்றாரு. சுதாகரன் வரும்பொழுது வந்து அவர் கையிலிருந்து அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்து ஏதாவது சொல்லியிருக்காங்க, வந்து கொடுக்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் கொடுக்கல, அதை வாங்கி நான் தான் வக்கீல்கிட்ட கொடுக்குறேன், வக்கீல் ஜட்ஜிகிட்ட கொடுக்குறாரு ஓப்பன் கோர்ட்டில். அதை வாங்கி பார்த்துட்டு இது யார் கொடுக்கணும், ஃபஸ்ட் கிளாஸ், தட் மீன்ஸ் நம்பர் ஒன் பிரிசனர், யார் கொடுக்கணும். அப்போ கோர்ட்டு இது ஜெயில் அத்தாரிட்டியே கொடுக்கலான்னு சொல்லி அந்த அதிகாரி பெஞ்ச் கிளர்க்கு சொல்கிறார். அப்போ அவருக்கே டைரக்ஷன் கொடுத்துட்டார், வெரிஃபை, அது சட்டத்தில் பர்மிசபிள், கோஹெட் அப்படின்னு கொடுத்து ஆர்டரே போட்டார். அதுக்கு பின்னாடி அதில் என்ன கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெட்டு, ஒரு ஃபேனு, ஒரு அசிஸ்டண்ட்டு, அதுக்கு பின்னாடி ஒரு குக்கு, இங்கே தான் இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. அந்த குக் பண்ணுறதுக்குரிய பொருட்களையும் உள்ளே வாங்கிக்கலாம், ஆனால் அந்த குக்குக்கு பிரிசனராக இருக்கணும், நீங்கள் தான் பே பண்ணணும். இதுதான் அந்த சட்ட விதி மேனுவல், கரெக்ட், யூஆர் கரெக்ட். விதி திரில் ஒன்று சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் சின்சியராக அந்த அம்மாட்டு இருந்த நேரம் நல்லா போவேன், ஜாலியாக பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன், போராடிட்டேன் அந்த இன்கம் டேக்ஸு ரிட்டர்ன்ஸ் வாங்கிறதுக்காக. அப்புறம் நான் சொன்னேன், இப்படி ஒரு ஆர்டர் இருக்குமா, நீங்கள் சாதாரண கைதியாக இருந்தால் தட்டேந்தி போய் நிற்கணும், எல்லோரும் கூடையும் போய் நின்று சாப்பாடு வாங்குறதுலேருந்து எல்லோரோடையும் மிங்கில் ஆகணும்,
இது பிரிசன், இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். ஆனால் தனியாக ஒரு பாழடைஞ்ச ஒரு பில்டிங்கில் இவங்களுக்கு இளவரசிக்கும் தனித்தனியாக ரூம் கொடுத்து மொத்தம் 5 ரூம் அது, உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேரிகார்டு வச்சு அதை இது பண்ணியிருந்துருப்போங்க. அதை வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கவர்மெண்ட் கொடுத்துச்சு, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை வாங்கி. மீது எந்த ஸ்பெசிலிட்டிஸும் கிடையாது. நாட் பிகாஸ் ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸ் பிரிசனர், அது கிடையாது ஃபஸ்ட் கிளாஸ் பிரிசனர், அதனால் கிடையாது. இது கிடையாதுமா, அதனால் நீங்கள் வந்து. அப்போது அந்த மிஸ்டர் விவேக்குன்னு சொல்லி இந்த சிஓ ஒர்க்கர் ஜெயா டிவி அவரை கூப்பிட்டு உடனடியாக இளவரசியோட மகன் இளவரசியனுடைய சன்னு கரெக்ட் கொடுத்துருங்க புகழேந்திக்கிட்ட. அது கரெக்டு தானே புகழேந்தி சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்கும்ல கொடுப்பான். அதுக்கு பின்னாடி என்னால் வாங்க முடியல சார், அவங்க சொந்தங்கள் அத்தனை பேர்த்திட்டையும் சொல்லிட்டேன் சார், இது கொடுமை சார் இது. ஒரு நாள் வந்து எனக்கு நல்லா நினைவு இருக்குங்க, ஈவினிங் நான் போயிருக்கேன். பிரச்சனையே இன்கம் டேக்ஸ் தொடர்பானதுங்கனாலயோ, அதில் ஒரு பாதி. ஏன்னா அது ஓப்பன் இன்கம், உங்களுக்கு தெரியுமே ரிட்டர்ன். கடைசி வரைக்கும் நீங்கள் அங்கே இருந்த வரைக்கும் சசிகலாவுடைய லேட்டஸ்ட் ஐடி ரிட்டர்ன் ஃபார்மை வந்து ஜெயிலில் கொடுக்க முடியல, கொடுக்கவே இல்லைங்க. நீங்கள் அவருடைய உறவினர்கள் எல்லாத்தையுமே கேட்டு பார்த்துட்டீங்க, கரெக்டாக சொன்னீங்க. இது எப்போ சொன்னவங்கள்ட்ட தெரியல, மெமரியில் வச்சுருக்கீங்களோ. கடைசியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க, பாவம் ஒரு வயதானவர் வந்தார், அவரோட பேர் என்னோடய செல் இருக்குது, அவர்கிட்ட கொடுத்துருங்கன்றாங்க. அதை வாங்கி இந்த விவேக் வச்சுட்டு கொடுக்கவே இல்லைங்க, நானும் முறைச்சி கூட கேட்டேன். அப்புறம் எனக்கு ரைடுலாம் வந்துடுச்சு விவேக் அண்ட் கம்பெனின்னு போட்டு. அது கூட அந்த விவேக் நம்மகிட்ட தேங்க்ஸ் சொல்ல, என்னென்ன ஆச்சுன்னு கேட்கலை, இதையும் கொடுக்கல. அப்புறம் அவங்களுடைய நடராஜன் பிரதர்ஷெட்டெல்லாம் கேட்டேன் சார், அது வேணும் சார், பாவம் சார், லேடி சார் கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டு கஷ்டம் சார்னு. ஒரு நாள் மிஸ்டர் பூங்குண்டன் கேம் தடே, ரொம்ப உங்களுக்கு பூங்குண்டன் நல்லா தெரியும், அம்மாவுடைய உதவியாளர். ஒரு தடவை 2 தடவை தான் சார், ஹோல் 4 இயர்ஸ்லேயே வந்திருக்கார் அவர், ஜாஸ்தி டைம் வரல. அவர் வந்திருந்த அன்றைக்கி தான் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. எனக்கு கண்ணிலேயே தண்ணி வந்துடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட பேசும்போது சக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 2 லிட்டர் பால் ஏதாவது வழி பண்ண போகலேருந்து, பால் இல்லாமல் கஷ்டமாக இருக்குன்றாங்க. அது வாழ்ந்த வாழ்க்கை, இருந்த இடம், வளர்ந்த முறை எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவோட இருந்துட்டு, சே பாலுக்கு இப்படி ஒரு நிலைமையாக இவங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போய் சூப்பரண்ட்டை பேசி, வேணா டாக்டர் சர்டிஃபிகேட் கூட வாங்கி தரேன் சார், பாலை நிறுத்திடாதீங்கன்னு சொல்லி, இப்படிலாம் ஒரு சுச்சுவேஷன். ஆனால் கடைசி வரை இந்த உறவினர்கள் யாருமே உங்களுக்கு வந்து அதை கொடுக்கவே இல்லை. அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னிங் கொடுக்கல, கோர்ட் ஆர்டர் இருந்து நம்மளால் வாங்க முடியல. அதுதான் இப்போ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிசனராக இல்லை, அவங்க வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தனியாக கொடுக்கப்பட்டதே தவிர அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி எதுவும் கொடுக்கல. உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் கன்ஃபார்மாக தெரியும் சார், இப்பயும் தெரியும். அவங்க ஆர்டினரி பிரிசனராக இருந்ததால தான் என்ன பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிடுறேன். நடுவில் இந்த ரூபா மேட்டர் வந்துச்சு, அந்த டிவி பார்த்தாங்க, ஷாப்பிங் போனாங்க, கையில் பேக் வச்சிருந்தாங்க, நம்பாதீங்க. 98 கேமரா இருக்குது. ராமலிங்க ரெட்டின்னு சொல்லி மினிஸ்டர், ஆனரபிள் மினிஸ்டர், தோக்கடிக்க முடியாது, ரொம்ப நல்ல மனிதர். அவர் போய் சுற்றி பார்த்துட்டு வந்து ஓப்பனாக ப்ரெஸ்ஸுக்கே சொல்லிட்டார், ஏ 98 கேமரா இருக்குது, எங்கேயா வெளியில் போகிறது உள்ளே வர்றது, அது சும்மா பார்க்க வந்திருக்காங்க, அதை எடுத்து பெருசு பண்ணாதீங்கன்னு சொன்னார். ஆனால் அதில் என்ன பெரிய பிரமாதம்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து உக்காந்து போனதை வச்சு இவங்க சொன்னாலும் அந்த ஒன்று தான் செக்யூரிட்டி பர்பஸுக்கு எஸ்பி சூப்பரிண்டென்ட் ரூம் வரைக்கும் அலோவ் பண்ணி பண்ணாங்க. அதை விட்டுட்டு மீது எல்லாமே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஜெயிலில் அத்தனையும் அந்த அம்மா சந்தித்து ஒரு சாதாரண கைதி போல. சாதாரண ஓகே. இப்போ நீங்கள் சிறையில் வந்து அவங்க மருத்துவமனைக்கு கொண்டு போகப்பட்ட பிறகு ஒரு டாக்டர்கிட்ட கேட்குறீங்க, அவங்களுக்கு வந்து கோவிட் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் அது கன்ஃபார்ம் பண்ணப்படுது. அதற்கு பிறகு சிகிச்சைக்கு வந்து எதாவது சொல்லியிருக்கிறாங்களா, அவங்க வந்து எப்போ உடல்நலம் திரும்புவாங்க, எப்படி நார்மலாக இருக்குது? இன்றைக்கி வந்து மருத்துவமனையில் வந்த ரிப்போர்ட்டில் அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து நார்மல் லெவலுக்கு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களா? அது சேச்சுரேஷன் நார்மல் லெவலுக்கு வந்ததுனாவே ஆட்டோமேட்டிக்காக கோவிட் பேஷண்ட் சரியாக போயிடுவாங்க. இப்போ டெத் டோல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு சார், அதனால் பயப்பட தேவையில்லை. பட் ஆனால் இந்த சுச்சுவேஷனில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரைவேட் போனால் கூட என்ன நல்லது தான், மணிப்பால் இருக்குது, அங்கே தான் சிஎம்லாம் இருந்தார். இல்லை அதை தான் வந்து கொடுக்க முடியாதுன்னு அவங்க சிறை நிர்வாகம் வச்சு நீங்கள் கோர்ட்டில் போய் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி சார், அது காலையில் நீங்கள் போட்டிங்கன்னா அதே 36th சீஃப் மெட்ரோபாலிட்டன் கோர்ட் அது, நீங்கள் காலையில் போட்டிங்கன்னா 1 ஹவரில் கொடுத்துருவார். இல்லை அவங்க ஜட்ஜு விட்டு அவங்க பிரிசனில் கேட்டிருக்கிறாங்க, பிரிசனில் வந்து இல்லை இது வந்து எங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, எங்களுக்கு வந்து அவங்க கைதி தான். கரெக்ட் கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் மாத்திரை பற்றி நாங்கள் கவர்மெண்ட் தான் நாங்கள் கொண்டு போக முடியும், நீங்கள் போகிறேன்னா நீங்கள் கோர்ட்டு போய் வாங்கிக்கணும்னு சொல்லி. விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் டீன் லேடி அந்த அம்மா நினச்சதுன்னா
இது மாதிரி நீங்கள் ப்ரைவேட்டுக்கு போகிறதுனா போகலான்னு எழுதி கொடுத்ததுன்னா ஒன் ஹவரில் கோர்ட்டு பர்மிஷன் வாங்கிடலாம். இது அவங்க நாலேஜுக்கு வந்துடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் இன்னும் கொஞ்சம் சேஃபாக சேஃப்டியாக. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் அவங்க ஆக்சுவலாக சிறையிலேருந்து வெளியே வர வேண்டியிருக்கும் ஒரு நாலு நாள் கேப் இருக்குது. 27 ஜனவரி அவங்க வந்து வெளியில் வரணும், ஆஸ் பர் ஷெடியூல் வரணும். அப்போ இதுக்கு இடையில் அவங்க வந்து இன்னொரு 10 நாள் கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கண்ணா. இப்போ கோயிலில் இருக்காங்க, உடம்பு சரியாக போயிருந்தாங்க, ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்குனாங்கண்ணா. இந்த சிறையில் விடுதலை பண்ணக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்கும்? 27 தாரிக்கு மேலே அவங்களை ட்ரீட் பண்ணி திரும்ப ஜெயிலுக்கு கொண்டு போய்ட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. சரி சார், என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஹாஸ்பிட்டல் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் இதை வந்து பல தடவை நம்மகிட்ட பேசியிருக்கீங்க. அந்த அம்மா சிஎம் ஆகிற வாய்ப்பு இருந்து அதை ஆஃபர் பண்ண நேரத்தில் அதிக நேரம் அதுக்காக எடுத்து ஒதுக்கி நீங்கள் அரசியல்வாதிகளோடு நீங்கள் கலந்து ஆய்வு செய்திருக்கீங்க. உரையாடல்னால் அது மிஸ்டர் பாண்டே சார் தான் இருக்கும். அது நடந்தது எனக்கு தெரியும். அந்த கண்டினியூஷனாக நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இப்போ நடக்கிறது விஷயம் தெரியாது. அவங்கவுங்களும் சசிகலாவை பார்த்த மாதிரியும் பேசுகிற மாதிரியும் அவங்களோட வளர்ந்த மாதிரியும் உடற்பிறவா சகோதரர் மாதிரிலாம் கதை கட்டுரைலாம் எழுதிட்டுருக்காங்க. பார்த்து நான் சிரிச்சுக்குவேன். இதெல்லாம் டூபாய் என்னென்ன எழுத முடியுமோ இந்த மீடியாவில் எழுதுகிறாங்க. என்ன தப்பாக நினைச்சிடாதீங்க, தமாச்சா இருக்குது. அது இல்லை, இப்போ ஆக்சுவலாக வெளியே வந்திருக்கணும் சார். ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா, அந்த பரோலில் அவங்க 2 தடவை போனாங்க. அந்த ஒரு அது ஒரு 20-25 நாள், அந்த 25 நாள் தான் உதைக்குது. அதில் தான் இப்போ ஜெயிலில் இருந்துட்டு இருக்காங்க. இல்லை, அது போகவே அவங்களுக்கு வந்து லீவ் ஃபெசிலிட்டிலாம் சேர்ந்து இருக்குன்னு சொல்லி கம்ப்ளீஷன் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. இந்த காந்திஜி ஜெயந்தி, அப்புறம் சுதந்திர தினம், ரிபப்ளிக், கம்பல்சரி ஹாலிடேஸ், இதெல்லாம் கழித்து இவ்வளோ நேரம் வீட்டுக்கு போயிருக்கணும். அந்த பரோலில் போன நாளுக்காக தான் இப்போ உள்ளே இருக்காங்க. 27ஆம் தேதிக்கு மேலே அவங்கள உள்ளே வைக்கவே முடியாது. 28ஆம் தேதி காலை அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத காரணம் காட்டி தள்ளி போக வாய்ப்பு உண்டா? இல்லை, நிச்சயமாக இல்லை. 27ஆம் தேதி முடிஞ்சுன்னா 28ஆம் தேதி காலையில் போலீஸ் வித்ட்ரா பண்ணுவாங்க. நீங்கள் அப்புறம் அவங்கள சொந்தங்கள் வந்து அவங்களே ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதில் வந்து சிறை, நான் அதை விசாரிச்சிட்டேன், சிறைத்துறை அதில் தலையிடாது. ஸோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி, டிஸ்சார்ஜ் ஆனாலும் சரி, திரும்பி ஜெயிலுக்கு வந்தாலும் 27க்கு மேலே அவங்க ஹோல்டு பண்ண மாட்டாங்க, ஒன்றும் அவங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த சசிகலாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போனதே ஒரு சதியாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பெரிய, அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை சார். அதில் வந்து நான் தான் உங்களுக்கு யாருமே தெளிவுபடுத்த முடியாத ஒரு விஷயத்துக்கு வந்துட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷலிட்டிஸ் இல்லாமல் அங்கே கஷ்டப்பட்டுருக்கிறது காரணம்தான் ஏதோ தண்ணி, அந்த தண்ணி இந்த தண்ணியை குடித்து தான் அந்த நுரையீரலில் அந்த இன்ஃபெக்ட் ஆகிருக்கணும். அதை விட்டு வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த வசதி இருந்திருந்தால் நிச்சயமாக இது வந்திருக்காது, இது ஏற்பட்டிருக்காது. அப்போ அவங்க யாரோட மிங்கில இருக்கு? அவங்க வெளியே வரக்கூடாது, வந்தாலும் ஆக்டிவாக இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து ஒரு தெம்பு இருக்கக்கூடாது, திரும்ப ஒரு அரசியல் வாழ்க்கையை வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு துணிச்சல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுற சதிகளுடைய விளைவு தான் இது. அப்படியே ஒரு திரைப்பட பாணியில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லை இல்லை. இப்போ அம்மாவுக்கு சொல்லிங்களா, ஒரு கமிஷன் போடலையா நம்ம, அது மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் ஜெயில் உள்ள வாய்ப்புகளே இல்லை சார். அங்கே வந்து வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படிலாம் உங்களை நீங்கள் பிரித்து எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருக்கும் இருக்க சாப்பாடு தானே, அவனும் ஸ்பெஷலாக பண்ணிக்க முடியாது. அதனால தான் நான் எடுத்தோடனே உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டேன் சார். இது வந்து ஆக்சுவலாக ஒரு உயர்தர ஒரு சலுகைகள்லாம் இல்லாமல் எல்லா இன்னலையும் சந்தித்து வந்துருச்சுன்னு. ரூபா மேட்ரு எடுத்தேன், ரூபா வந்து உள்ளே வந்து போய் செக் பண்ண போகிறேன்னு போய் வாலண்டியர் வேணும்னே பண்ணிடுச்சு அந்த அம்மா. அன்றைக்கி அவருடைய டிஜிபி கூப்பிட்டு வேறு வேலை வச்சா செய்யாமல் இங்கே உள்ளே நுழைஞ்சி செக் பண்ண போய் மஞ்சத்தூள்லாம் கிடச்சிது அப்படின்னு வினய் கமிஷன் அப்புறமா போட்டாங்க. அந்த வினய் கமிஷனில் அவர் போய் மஞ்சத்தூள்லாம் கிடச்சிதுன்னு எடுத்து யாரோ சமைச்சிருக்காங்கன்னாரு. இந்த பிரச்சனை எல்லாமே அந்த ஃபஸ்ட் கிளாஸால் தான் வந்தது. ஃபஸ்ட் கிளாஸ் இருந்து தான் அந்த இதை ரைஸ் ஆகிட்டு இருக்காது. லேப் சைடுன்னு எழுதிட்டார் அவர், யார் வினய் கமிஷனில். அந்த ரிப்போர்ட்டில் லேப் சரி, இவங்க எதுவுமே சரியாக பண்ணலை, அதிக டைம் பார்த்துருக்காங்க எல்லாத்தையும் சொல்லி அவர் ரிப்போர்ட்டு அவங்களுக்கு எகேன்ஸ்டாக தான் கொடுத்தது. ஸோ சிறை விதிகளை சசிகலா மீறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார், அவர் ரிப்போர்ட் கொடுத்துட்டார். பட் அதையெல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கல, அதையெல்லாம் ரிசீவ் பண்ணி ஓரமாக வச்சிருச்சு. அதெல்லாம் சரி பண்ணியாச்சு, சரி பண்ணியாச்சு உங்களே, சரி பண்ணியாச்சுன்னு இல்லை, அதுக்கு மீனிங் வேற ஆகிடும். சரி பண்ணிட்டாங்கன்னா அது அந்த கவர்மெண்ட் வந்து அங்கே எலிமிட்டி இருக்காது சார். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு கட்சி அவங்க ஒரு கட்சின்னு பார்க்குற அளவுக்கு பிடிச்சி உள்ள வை தொலைச்சி கட்டு அப்படின்லாம் இருக்காது. அந்த அரசியல் சிறையிலிருந்து சசிகலா வெளியே வந்தால் திரு புகழேந்தி சந்திப்பாரா? இல்லை, என்ன ஆயிடுன்னு கேட்டிங்கன்னா சார், அன்றைக்கே என்னுடைய மனசாட்சின்னு ஒன்று இருக்குது மனுஷனுக்கு, அது வந்து அதை மீறி போக முடியாது. நம்ம தான் சரண்டர் பண்ணோம், நம்ம தான் பக்கத்தில் இருந்தோம், நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம். அவங்கள விட்டு பிரிஞ்சு வரும்பொழுதே பலருக்கு ஒரு ஐயப்பாடு இருந்துச்சு, நிஜமாக தான் இருந்தாலும் விட்டுட்டு வரானா அப்படின்னு சொல்லி. அது நீ கேட்ட கேள்வி சரியான கேள்வி. நாளைக்கு மனிதாபிமானமாக ஒருத்தரை போய் பார்க்கறது தப்பு இல்லை, ஆனால் நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அது வேறு மாதிரி
அடையாளம் காமிச்சு ஏதோ ரகசிய தொடர்பு இருந்தது போச்சு வந்து போச்சுச்சு வந்துச்சுன்னு சொல்லி இல்லை ரகசிய தொடர்பு வெளிப்படையான தொடர்பு தானே அப்படின்னு தவறில்லை பார்ப்பதால் தவறில்லை ஐ டோன்ட் மைண்ட் டு மீட் ஏர் ஃபார் ஹெல்த் கண்டிஷனை போய் பார்க்குறதெல்லாம் தப்பு இல்லை பட் COVID-19 நம்ம இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க கர்நாடக அரசியலில் வந்து இந்த மாதிரி எனிமிட்டிலாம் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க சார் ஆனால் கர்நாடகாவில் இருந்தாலும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தான் மெயின்டைன் ஆகுதாங்க இல்லை அவங்கள அப்படி தானே பார்க்குறோம் எல்லாம் அப்படி தானே பார்ப்பீங்க நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸில் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க அது போய்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் வந்து அவங்களோட ரொம்ப ட்ராவல் பண்ணீங்க அதுக்கப்புறம் திரும்பி அதிமுகவுக்கு வந்து கொண்டு போய் நீங்கள் 2019 எலெக்ஷன்லாம் கண்டெஸ்ட் பண்ணீங்க நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நீ அமமுக கிடையாது இனிமேல் நம்ம அதிமுகன்னு வந்தாச்சு ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ரீகால் பண்ணோம்னா அமமுக உருவாகிறதுக்கே ஒரு பெருங்காரணமாக நீங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத்து அதெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு வந்தேன் ஊர் ஊராக ஊர் ஊராக நீங்கள் பண்ண பிரச்சாரங்கள் அது தனிக்கு அது ஓகே பழசுன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் அதிமுக வந்த பிறகு சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் அதுதான் அவர் ரூல் அவுட் பண்ணி வெளியில் வந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்த பின்னாடி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் டோல்டு பிஃபோர் த ஃப்ரெண்ட்ஸ் இன் டெல்லி ஹெட் குவார்ட்டரில் அதனால் எதுவுமே இல்லைன்னு அவர் சொல்லிட்டார் நீட்டாக சொல்லி முடிச்சிட்டார் அதை ஆகவே அதில் வந்து எந்த மாறுபட்ட கருத்தும் முதலமைச்சரே சொல்லிட்டார் போகிற நாங்கள் என்ன செய்ய முடியும் அவர் வந்து கட்சியோட இணை ஒருங்கிணைப்பாளர் வேறு இணை ஒருங்கிணைப்பாளர் ஓகே அப்போ எனக்கு என்ன டவுட் வருங்க 2016 டிசம்பர் எண்டில் சசிகலா தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர்னு சொன்னது யார் கரெக்டு நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ உங்களுக்கு அதிமுகவுடைய பொதுக்குழுவா இல்லாட்டி ஏதாவது தனிநபர்களா இல்லை நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க பாண்டே சார் இதுக்கு யாரும் சரியாக பதில் சொல்லவே கிடையாது நான் சொல்கிறேன் யார் இது வரைக்கும் ADMKல நீங்கள் யார் எடுத்துட்டாலும் உங்கள் என்ன தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல பதில் சொல்லவே இல்லை நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் கரெக்டாக சொல்ல போகிறீங்க ஆமாம் சரியாகவே சொல்ல போகிறேன் அவரை முன்மொழிந்தது சசிகலா என்பதில் எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை சசிகலாவை முன்மொழிந்து யாருன்னு கேட்குறேன் இல்லை சசிகலாவை முன்மொழிந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதே நிர்வாகிகள் இன்குளூட் த சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்போ இல்லைங்க அதனால் அது அப்புறம் கொஞ்சம் ஸ்பிளிட் இருந்துச்சு நாங்கள்லாம் அன்னைக்கு அவர் சிஎம் அவர் சிஎம் அன் எல்லோரும் சேர்ந்து தான் முன்மொழியும் இல்லை ஒரு டாலஸ்ட் லீடர் நாட் ஒன்லி தான் சிஎம் சார் மூணு முறை சீஃப் மினிஸ்டர் திருப்பி கொடுத்த வரலாறு ஓ பன்னீர்செல்வம் என்கிற ஒப்பற்ற தலைவரை சாரும் அது எல்லாரும் சேர்ந்து ரெண்டு முறை திருப்பி கொடுத்தாரு ஒரு முறை பிடுங்கிக்கிட்டீங்க கொடுத்து தான் அப்புறம் வாங்கிருக்கோம் அதனால் மூணு முறைன்னு சொன்னேன் ஆகவே அவர் வந்து முதல்வராக இருந்தார் எல்லாம் பண்ணார் முன்மொழிந்தோம் அது உண்மைதான் முன்மொழிந்தது பொதுக்குழு பொதுக்குழு எஸ் அதிமுகவுடைய பொதுக்குழு கூடி அங்கே வந்து அவரை சசிகலா தான் பொதுச்செயலாளர் சொல்லி அறிவிச்சது ஆ அறிவித்தோம் எல்லோரும் வீட்டில் போய் நின்று தான் கை எடுத்து கும்பிட்டு வாங்கம்மான்னு சொல்லி கூப்பிட்டோமே நம்ம வந்து அதையெல்லாம் முழு பூசணிக்காய் சோத்துல மறைஞ்ச மாதிரி ஆகிடும் நான் இல்லைன்னு சொல்லலை என்ன கேட்டாவே எங்கள் சீஃப் மினிஸ்டர் முன்மொழிந்ததும் வி கே சசிகலா என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்காது நான் மாற்றி பேச விரும்பவில்லை திரு எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் தலைமை நிலைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து அஃபிடவிட்டில் நான் சசிகலா தினகரன் இருக்கிறது தான் உண்மையான அதிமுகனே பெரிய அஃபிடவிட் போச்சு இல்லை அது கொடுத்தாரு கொடுத்த பின்னாடி அந்த கேஸ் வந்து உங்களுக்கு தெரியும் பிஃபோர் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மதுசூதனன் வகையறான்னு சொல்லி மதுசூதனன் ஓ பன்னீர்செல்வம் அண்டு செம்மலை அந்த உங்களுக்கு தான் இரட்டையிலை எல்லாம் கட்சி கட்சின்னு எல்லாம் முடிஞ்சதுங்க அது நான் இங்கே என்ன பாயிண்ட் அவுட் பண்ண வரேன்னு சொன்னேன் சார் அவங்க ஜெயிலுக்கு போகிறப்போ பழைய கதையாக இருந்தாலும் தினகரனை கூட்டு பொதுச்செயலாளர் பண்ணி துணை பொதுச்செயலாளர் பண்ணி ஒரு நம்பிக்கையாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆள் வேணுமென்றதுக்காக அதை பண்ணிட்டு போனாங்க அப்போ ஒரு உள்ளே ஜெயிலுக்கு போயிட்டாங்க நம்ம சரண்டர் பண்ணிட்டோம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க அதுக்கு பின்னாடி இவங்க எதிர்பார்க்கல டிடிவி தினகரனை பண்ண போகிறாங்கன்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க அஃபிடவிட்டில் பேரை சேர்த்தாங்கன்னு சொல்லி சொன்னீங்க அவருக்கும் இந்த மினிஸ்டர்ஸுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் சரியாக வரலை இன்றைக்கி அவங்க ஒப்படைத்த ஆட்சி அதிகாரம் கட்சி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நீ தான் தலைவர் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போன தினகரனால் அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் யுவர் லாஸ் எவ்ரி திங் அதை எடப்பாடி பழனிசாமி கையில் கிடைக்கும்போது அது கேப்சர் பண்ணார் ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னீங்கன்னா இன்றைக்கே இந்த முதல்வர் ஏற்றுக்க முடியல அப்படின்னு நீங்கள் ஒரு அருமையான கேள்வியை என்கிட்ட நீங்கள் ரைஸ் பண்ணியிருந்தா அது கரெக்டாக நான் சொல்லுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி ரெட்டேலை என்னுடைய இது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நான் நீங்கள் கூட்டின பொதுக்குழுல செலக்ட் பண்ணி எலெக்ட் பண்ணி என்னை வச்சுருக்கீங்க ஆகவே இத்தனையும் நான் தான் சொல்லி அவங்க சேலஞ்ச் பண்ணி தினகரனால் ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கு எலெக்ஷன் கமிஷனில் நடந்து அதுலேயும் தோத்துட்டாங்க மெஜாரிட்டி இல்லை ஏன்னா செயற்குழு பொதுக்குழு அமைச்சர்கள் எல்லாருமே நிர்வாகிகள் எல்லாமே கட்சி பக்கம் வந்துட்டாங்க
அதை சேலஞ்ச் பண்ணி தோற்று ஹைகோர்ட் போனாங்க, தோத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் போனாங்க, தோத்துட்டாங்க. இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறேன் சார், இது யாருக்கும் ஞாபகம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல, ஏடிஎம்கேயில் இதை சொல்லிட்டு போகலாம் எல்லோரும். எப்போது ஒரு கட்சியின் மேலே அந்த கட்சியினுடைய நிர்வாகியோ இல்லை உறுப்பினரோ ஒரு வழக்கு தொடர்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக மெம்பர்ஷிப் வரும். நீங்கள் மெம்பர்ஷிப்லேருந்து எடுக்க வேண்டியதில்லை. ஐ திங்க் தட் இஸ் த பாயிண்ட் 5 or 6. இந்த சரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட சட்டத்திட்டத்தில் 5-6 ஒரு கட்சியை எடுத்து நீங்கள் யாராவது கேஸ் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக பிரைமரி மெம்பர்ஷிப்பே காலி. நகையெல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கட்சி ஒன்னா இருந்தபோது தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பொதுச்செயலாளர் சசிகலா. ஆமா, கட்சி ரெண்டுபட்ட பிறகு கட்சி யாருடையதுங்கிறது தான் கேள்வி. அப்புறம் கட்சியில எடுத்து கேள்வி கேஸ் போடுறங்கிற எப்படி வரும்? நீங்க எல்லாரும் ஒன்னா செஞ்சுட்டு கட்சி எடுத்து அப்ப அப்ப அப்படி பார்த்தா நீங்க வந்து மதுசூதன் அவர்கள் கேஸ் போட்டார் சொல்ல போறீங்களா? கேஸ் போட்டு மதுசூதன் தான். அப்ப மதுசூதன் தான் கட்சிக்கு எதிராக செயல்பட்டுருக்காரு. கேஸ் வந்து மதுசூதனன் போட்டது வேற. என்ன போற அது அதுவும் ஏன்டா? எனக்கு தான் கட்சி சொந்தம்னு அவர் சொல்றாரு. நான் தான் கட்சியோட அமைப்பாளர், எனக்கு தான் வரணும் அவர் சொல்றாரு. இல்லைன்னு சொல்லி இவங்க சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் மாறி ஒண்ணு சேர்ந்தாங்க. சோ சசிகலா கட்சிக்கு எதிராக எங்க போட்டாங்க? சசிகலாவை ஏற்றுக்கொண்டது நீங்கள், பொதுக்குழு. நீங்கள்தான், நீங்க நிர்வாகிகள் கூட இல்ல, பொதுக்குழு. ஆமா, அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், கட்சியுடைய சர்வ வல்லமை படைத்தவர் அதிமுகவை பொறுத்தவரை பொதுச்செயலாளர். அவருக்கு இணையான வல்லமை படுத்தது பொதுக்குழு ஒன்றுதான், வேற யாரும் எந்த நிர்வாகி ஒன்றும் செய்ய முடியாது. பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளரை நீங்க வந்து அசால்ட சாதனம் தூக்கி போட்டு போயிட்டு நாங்கெல்லாம் முடிய மாட்டோம் சொல்லி சொல்றோம். அதுக்கு பின்னாடி மறுபடியும் ஒரு செயற்குழுவை கூட்டி முடிவு பண்ணோம். மறுபடியும் பொதுக்குழுவை கூட்டி எல்லா பொதுக்குழுவினுடைய உறுப்பினர்களும் அப்படியே மாறி வேண்டான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க சார். அதாவது முதல் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அதுக்கு பின்னால் நடந்த அனைத்து நடவடிக்கைகளும் அவருக்கு மாறாக செயல்பட்டதே தவிர, அதிமுக இரண்டும் ஒன்றிணைந்த பிறகு சசிகலா அவர்களை தேர்ந்தெடுத்தது செல்லாது, சசிகலா அவர்கள் செய்த நியமனங்கள் செல்லாது அப்படின்னு ஒரு பொதுக்குழு போட்டீங்களா? திரு ஓபிஎஸ் திரு பிஎஸ் இணைஞ்ச பிறகு அதுதான் ஆக்சுவலா ஒரிஜினல் பொதுக்குழு. அந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதற்கு முன்னாடி நடந்த பொதுக்குழு எப்படி அதிமுக பொதுக்குழுன்னு சொல்லுவீங்க? அதுக்குதான் ஒரு கேஸை போட்டு அந்த கேஸ் ஹைகோர்ட்ல பெண்டிங் நிக்குது சார். அது இந்த வெற்றிவேல் இருக்கும்போது போட்டது உங்களுக்கு தெரியும், காலில் போட்டது மத்தியானம் நிற்கிது, அந்த பொதுக்குழுவை சேலஞ்ச் பண்ணி போட்டதான். அதுக்கு ஒரு முடிவே எட்டலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அடிப்படையாக சட்ட ரீதியாக பாண்டே சார் என்ன கேள்வியெல்லாம் கேட்கலாம், அது கரெக்டு. நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் கேட்டதெல்லாம், ஆனால் இன்னைக்கு யாருமே இல்லையே உங்கள் கூட, எல்லாருமே சசிகலா கூட ஒரு எம்எல்ஏ இல்லையே, இன்னைக்கு பொதுக்குழு உறுப்பினர் இல்லையே, செயற்குழு உறுப்பினர் இல்லையே, அமைச்சர்கள் இல்லையே, யுவர் லாஸ் எவ்ரி திங். ஓகே, இப்போ சிறையிலிருந்து வந்த பிறகு யாருமே உங்கள் கூட இல்லையேங்கிற நிலைமை மாறுமா? சசிகலா அவர்கள் கூட யாரேனும் போக வாய்ப்புண்டா? ஐ டோன்ட் திங்க் சார். உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இப்போ கட்சியினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் கேபி முனுசாமியும் நம்ம அமைச்சர் ஜெயக்குமாரும், ஜெயக்குமார் டெய்லி அந்த குடும்பத்தை சேர்க்க மாட்டோன்னு சொல்லி சொல்லிட்டு தானே இருக்கார், இதுதான் கட்சி முடிவுன்னு. அவர்களெல்லாம் ஒரு உடல்நிலையை கருதி நல்லபடியாக வரட்டுன்னு நான் சொல்கிற மாதிரியே சொல்லிகிட்ருக்காங்க, அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் வெளியில் வந்த பின்னாடி யாரும் அங்கே போய் சேருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் திரு புகழேந்தி, திரு ஓஎஸ் மணியன், திரு தம்பிதுரை, திரு செல்லூர்ராஜு, திரு ராஜேந்திர பாலாஜி, திரு ஆர்பி உதயகுமார், இது மாதிரி இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். இது மாதிரி சின்னம்மா சின்னம்மான்னு உயிரை விட்டவங்க, ரெண்டாவது வார்த்தை பேசாதவங்க, திரு ஜெயக்குமாரோ, திரு வீரமணியோ, திரு கேபி முனுசாமியோ, அவங்க வந்து எதிர்நிலையில் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லலாம். பட் நான் இப்போ சொன்ன பேர்கள் எல்லாமே இன்னும் இப்போ சொல்லாத பேர்கள் உட்பட நிறைய பேர் வந்து சின்னம்மாங்கிற தவிர ரெண்டாவது வார்த்தை சொன்னவங்க கிடையாது. இன்றைக்கும் அவரை நாங்கள் நிராகரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, இன்றைக்கும் திரு செல்லூர்ராஜ் இப்போ கூட செய்தியாளர் சந்தித்த போது அவங்களுக்கும் என்ன எங்களுக்கு என்னங்க பகை என்னங்க பிரச்சனை ஒன்றுமே கிடையாது இல்லைங்கன்னு தான் சொல்லிடுறாங்க. ஸோ இப்படி ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கையிலான ஆட்கள் வந்து சசிகலாவை தவிர்க்க முடியாது என்கிற எண்ணத்தில் இருக்கும்போது இது எதுவும் ஒரு மாற்றம் நடக்காது நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு நாள் நைட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஒருத்தர் அவர் கொஞ்சம் டிஎம்கே வாடகை இருக்கவர், சப்போர்ட்டர். ஏடிஎம்கே இருக்காரு இல்லை, அவர் பொதுவானவர்னே வச்சுக்கோங்க. சார் புகழேந்தி, என்னதான் இருந்தாலும் உங்கள் அம்மா ரொம்ப பாராட்டுங்க. என்ன சார் திடீர்னு புகழாரோ? நீங்கள் எப்பயுமே திட்டி பேசுவீங்க, எதிர்கருத்து சொல்லுவீங்க, எதிர்வினை ஆட்டுவீங்க, சொல்லுங்க சார்ண்ண. இவங்களையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்களே அந்த அம்மா, பெரிய லீடர் சார்.
பேசுனா கண்ணா அப்படின்னா உளர ஆரம்பிக்கிறாங்களே சார், என்ன சார் இப்படி, இப்போ தான் சார் அம்மா அருமை தெரியுதுங்கிறாரு. அது மாதிரி அவங்கவுங்களும் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறது உங்களது கேள்விக்கு அதற்கு தகுந்த பதில் என்னால் சொல்லவே முடியாது. முப்பத்தைந்து வருடம் ஆளுந்து தவ வாழ்க்கை வாழ்ந்தவர் சின்னம்மா சொல்லிட்டாங்க. 35 வருஷம் அவங்க கூடவே இருந்தாங்க, யாராவது மறக்க முடியுமா? இருந்தாலும் அன்னைக்கு எல்லாருமே நீங்க எல்லாம் கியூல இருந்தீங்க, மறக்க முடியுமா? எங்கிருந்தாலும் அவர்களை நாங்கள் மறக்க முடியாதுன்னு சொல்றது. ஆமா, அதுல என்ன இல்ல இந்த சுச்சுவேஷன்ல சார், அவங்க சொல்றதை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலான்னு நீங்களே சொல்லுவீங்க, வேற யாரும் எங்களுக்கு வேண்டியது இல்ல சார். பாண்டே சாரே வெளியே சொல்லுவீங்க, அப்படி எல்லாருமே சொன்னீங்க சார். சொன்னோம், திரு தம்பிதுரை வந்து முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் சசிகலான்னு ஆரம்பிச்சாரு. சொன்னோம், திரு ஆர் பி உதயகுமார் ஜெயலலிதாவுடைய நினைவுள்ளத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு சசிகலா தான் முதலமைச்சராகனு சொல்றாரு. திரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக தொடர்ந்து கொண்டிருந்த போது நான் சொன்ன பெயர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வரிசையா போயிட்டு சசிகலா முதலமைச்சராகனும் சசிகலா முதலமைச்சரானு சொன்னவங்க. முதல்ல யார் ஸ்டார்ட் பண்ணா? ஒசூர்ல இருந்து புகழேந்தி சார், அடுத்தது உதயகுமார், இப்படிதான் அது ஒரு உருவாச்சு. அது உண்மைதான், சசி முதல்வர் ஆகணும்னு சொல்லி சொன்னோம், இல்லைன்னு சொல்லலை. காலத்தின் கட்டாய பிரிச்சு திரும்பி காலத்தின் கட்டாயமா பாஜகவின் கட்டாயமா? தினகரனுடைய தடைக்கல் என்றுதான், அந்த தடைக்கல்லால் தான் பிரச்சனை. நான் இப்போ தினகரன் பற்றியே பேச இல்லை, தினகரன் ஏன்னா இல்லை சார், டிடிவி தினகரன் நீங்கள் சேர்ப்பீங்களா வைக்கலாம் நான் கேட்கவே இல்லை. இல்லை, அதை பற்றி நான் அது வந்து நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பிரச்சனை என்ன, நான் சொல்கிறது திருமதி சசிகலா வந்தால் அதிமுக என்ன ஆகும்? வெளியில வரட்டும், ஒன்றும் அப்படி பார்த்தா மகிழ்ச்சி அடைகிறவன் நான், அது எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. ஆனால் உங்களுக்கு அவங்கள பர்சனலா தெரிஞ்ச அடிப்படையில் அவர்கள் இதை ரீகெயின் பண்றதுக்கு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரொம்ப நாள் பழகினத்துல ஒரு நாள் என்னை கூப்பிட்டாங்க, சம்பத் அன்னைக்கு இல்லை, நல்லா இருந்த நேரத்தில் புகழேந்தி நான் கவனிச்சிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எல்லாத்தையும் மேடையில் பிடிச்சி பேசுகிறீங்க, கண்ணாபிடான் ரெண்டு பேரும் பேசுகிறீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை மாத்திரம் ஏன் நீங்கள் வந்து சாடுறதே இல்லை பேசுகிறதே இல்லை, திமுக விடாதீங்க, எப்பயுமே திமுக மேலே உங்களுக்கு கண் இருந்துக்கிட்டே இருக்கணும், திமுக தான் நமக்கு ஃபீல்டில் முக்கியமான எதிரின்றதை மறந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் ஒரு அட்வைஸை பண்ணாங்க. மிஸ்டர் தினகரன் வாஸ் வெரி மச் வாஸ் தேர் அப்போ சொன்னாங்க. ஆகவே அவருடைய எண்ணங்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து போரிடணும், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து செயல்படணுங்கிறது அவங்க அப்படியே அந்த அம்மா பாணியில் அது இருக்குது. ஆகவே அந்த பாணி இருக்கே தவிர இங்கே பிரச்சனை என்னென்னா, நான் தினகரனை பற்றி பேசவே வரல, நீங்கள் சொன்ன மாதிரி யூ ஆர் கரெக்ட், விட்டுடலாம், அது தேவையில்லை, இக்னோர் பண்ணலாம், அவரால் ஒன்றும் ஆகப்போகிறதில்லை. ஆனால் இங்கே இருக்க எங்களுடைய செட்டப் ஏடிஎம்கே இந்த ஆட்சி கட்சி யாருமே ஒருத்தரும் அவரை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அந்த நிலையில் அவங்க தினகரனை விட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இல்லை. நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் கட்சியை நிறுத்திட்டு சார், அதாவது கட்சி திரு டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார், அதை பதிவு பண்ணிட்டார், அதுக்கு சின்னம் வாங்கிட்டார், அதுக்கு அவர் பொதுச்செயலாளர் இருக்கார், அவர் அடுத்த வேலையை பார்த்துட்ருக்கிறார், அது ஓரமாக விட்டுருவோம் நம்ம. நான் திருமதி சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் உறவும் பகையும் அப்படியே தொடர்கிறது நான் நினைக்கிறேன். அவங்களுடைய கிளைம் அப்படியே பாக்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன விரும்பத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கிளைம் அப்படியே இருக்குது. அவங்க வந்து இது என்னுடைய கட்சி, நான் இருந்தேன், என் கூட எல்லோரும் இருந்தாங்க, எப்படி சக்ஸஸ் பண்ணுவீங்க? அது என்னுடைய பிரச்சனையில் என்னோட கவலையும் இல்லை, சக்ஸஸ் பண்ண நான் கேட்குறது அவர்கள் அந்த முயற்சி பண்ணுவாங்களா மாட்டாங்களா நான் கேட்குறேன். பொசிஷன் அதாவது கட்சி ஆட்சி சின்னம் எல்லாமே இந்த பக்கம் இருக்கப்போ தனி ஒருவராக நின்றுட்டு எப்படி உரிமைக்கு வருவீங்க? தனி ஒருவர் புகழேந்தி எங்கே இருக்கீங்க சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு ராங் நம்பர்னு சொல்லுவாரா? சொல்லி தான் ஆகணும், கட்சிக்கு எதிர்ப்பாக கூப்பிட்டா அப்படி தான் சொல்லுவான், ராங் நம்பர் தனியாக சொல்லுங்க மேடம், நான் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்துடுறேன் அப்படி அப்படி போய் என்ன சார் லாபம் இருந்துச்சு எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம், எங்கேயாவது ஒரு பெனிஃபிட்டாக யார்கிட்டையாவது கைரீட்டி யாசகம் கேட்டிருந்தா நீங்கள் சொல்கிறது நியாயம், நம்ம தான் இந்த விஷயத்துக்கு போகிறதே இல்லை. திருமதி சசிகலா அவர்களுடைய தீவிரமான ஆதரவாளர்கள் அதிமுகவில் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக இல்லை சார், நிச்சயமாக இல்லை, அது ரொம்ப கஷ்டம், நடக்காது. இனி அது வந்து ஒரு எல்லை கட்டுப்பாட்டை மீறி போகிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதற்கான காரணம் என்ன? பாஜக நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு என்ன காரணம் பாஜக? நான் சார் என்ன கேட்குறேன், வெளியில் வந்து இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை தான் எடுக்க போகிறாங்கன்னு நீங்கள் இப்படி முடிவு பண்ணுறீங்க? அவங்களுக்கு ஒரு அவமானம் நடந்திருக்கு,
அதாவது ஒரு ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டாங்க, வழக்காடினாங்க, வழக்கில் தோத்தாங்க, அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வழக்கு இருக்குது, அது வந்து அவங்க தோத்தாங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க, அவங்க குற்றவாளின்னு சொல்லியாச்சு, உள்ளே போயாச்சு. நம்ம தான் டிஸ்கஸ் பண்ணுவோம், அது அது தனிக்காது, அது ஓரமாக கூட்டம். இப்போ முடிஞ்சு வந்தால் தான் கூட இருந்து நின்று வளர்த்த, பின்னாடி இருந்து இயக்கிய, சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த, மாவட்ட செயலாளரை நியமித்த, நிழலாக இருந்த ஜெயலலிதாவுக்கு நிழலாக இருந்த எல்லாரும் வாய் நிறைய சின்னமானு சொன்னவங்க திடீர்னு சசிகலாவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு ஒரு ஒரு இன்சல்ட் நடந்திருக்கு அவங்களுக்கு. அந்த இன்சல்ட்டை அப்படியே தொடச்சிக்கிட்டு போயிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். நான் என்னை பார்த்தவரை, நான் பார்த்தவரை தொடர்ச்சியாக ஒரு அமைச்சரையோ ஒரு முதல்வரையோ ஒரு துணை முதல்வருக்கு எதிராகவோ எந்த காலகட்டத்திலும் சிறையிலிருந்து வாயை திறக்கவில்லை, தவறாக ஒரு அறிக்கையும் கொடுக்கவில்லை. உங்களுக்கு நினைவு இருக்கும் நடந்த தவறு, உங்களுக்கு நினைவு இருக்கும் அவங்க சிறையிலிருந்து ஒரே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், இஃப் ஐ எம் நாட் ராங், ஒரே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பக்கத்துக்கு போகக்கூடியது எழுதிருந்து. அதில் திரு ராஜா செந்தூர் பாண்டியன் மூலமாக என் கட்சிக்காரருக்கு நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னது, அதில் உங்கள் எல்லாரையும் குறிப்பிட்டு, அதாவது நீங்கள் அப்போ அங்கே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எல்லாரையும் குறிப்பிட்டு துரோகிகள்னு சொன்னாங்க. இது என்னென்ன, அதிமுகவை கைப்பற்றுவோம், அது நான் வளர்த்த இயக்கம், அம்மா வளர்த்த இயக்கம், அதனை விடமாட்டோம்னு சொல்லிட்டு அதிமுகவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளை, பொறுப்பில் இருப்பவர்களை துரோகிகள் என்று சசிகலா அவர்கள் குறிப்பிட்டிருக்கார். இது அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். கட்சி ஆரம்பிக்க சொன்னாங்களா? யார்? அதிமுக எதிர்ப்பாக கட்சி ஆரம்பிக்க சொன்னாங்க. சார், நான் டிடிவி தினம் பற்றி இது வரைக்கும் பேசவே இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் டிடிவி தினம் பற்றி பேச, நான் பேசுறதே என்னுடைய கேஸே வந்து சசிகலா அவர்கள் பற்றி மட்டும்தான். இல்லை இல்லை, என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் கரெக்டு, நீங்கள் சசிகலா பற்றி பேசுறது பற்றி எனக்கு அப்ஜெக்ஷனே இல்லை. நான் அவங்களை பற்றி, நான் அவங்களுக்கும் அதிமுக தான் சொல்லுறது. நான் டிடிவி தினம் பற்றி, டிடிவி தினகரன் சார் உங்களுக்கு தெரியும், ஒரே நிமிஷம், டிடிவி தினகரனை அதிமுகவுக்குள் மீண்டும் கொண்டு வந்ததே சசிகலா தான். ஆமாம், அவர் மாட்டு ஓரமாக உட்காந்து அவர் உண்டு, அவர் தொழில் உண்டு பார்த்து போயிட்டு இருந்தார். அவர் இங்கே பிரச்சனை, அவர் கொண்டு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க, அதன் பிறகு நடக்குது ஒரு தனிக்கு அதை விட்டுருக்கா. அம்மா அவரை வந்து கட்சியிலேருந்து துரத்திட்டாங்கன்னு தான் சொல்லுவோம், எடுத்தாங்கன்னு கூட சொல்ல மாட்டேன். அப்படி அப்படி கட்சியில் ஓரங்கட்டப்படாத ஆள் யாராவது ஒரு 4 பேர் சொல்லுங்களேன். பார்ப்போம், கட்சியில் ஓரம் இல்லை இல்லை, இவர் எல்லாரும் ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக நினைக்கிறோம், துணை ஒருங்கிணைப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கூடிய திரு கே பி முனுசாமி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எங்கே இருந்தார்? கரெக்ட் சார், சார் சொல்லுங்கள் எங்கே இருந்தார்? இல்லை இந்த கட்சியில் சார் எங்கே இருந்தார் சொல்லுங்கள். இல்லை இந்த கட்சியினுடைய கே பி முனுசாமி அதிமுகவுடைய துணை ஒருங்கிணைப்பாளர், ஜெயலலிதா அவருடைய மரண தருவாயவர் எங்கே இருந்தார்? இரண்டு போர்ட்போலியோ வச்சு அவரை அமைச்சராக அழகு பார்த்து டெல்லி வரை, அவருக்கு பதிலாக டெல்லிக்கும் கே பி முனுசாமி அனுப்பியது அம்மா தான். அதே அம்மா அவர்கள் சிறிது காலம் பொறுப்புகளை வழங்காமல் வைத்திருந்ததும் அம்மா அவர்கள் தான். மன்னிக்கணும், அம்மா எங்கே அதிர்ச்சி அடைஞ்சாங்க, எம்மா அம்மா எப்போ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி, உன்னை எங்கேயாவது தமிழ்நாட்டில் நான் பார்த்தேன்னு தெரிஞ்சால் அரசியலில் தலையை விட்டீங்கன்னா வேறு மாதிரி போய் முடிஞ்சும் ஓடிடு இங்கிருந்துன்னு சொல்லி விரட்டினது காலம். யார்? டிடிவி தினகரனை லண்டன் ஹோட்டல் எப்போ வாங்கினார்னு தெரிஞ்சதுன்னு அவங்களுக்கு செய்தி வந்ததோ அன்னைக்கு மாறிட்டாங்க. முழுமையாக மாறி தான் கொடநாட்டில் கூப்பிட்டு அந்த ஜோதி வக்கீல் மேட்டர்லாம் எடுத்து கண்ணாபண்ணன் திட்டி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அன்னையிலிருந்து அவருடைய நல்ல பழக்கம், நீங்கள் சொன்ன மாதிரி எதுலேயுமே தலையை காட்டாமல் பல வருடங்கள் தலைமறைவாக இருந்தார் என்பதை தான் நான் அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் தலைமறைவாக சொல்லுங்கள், ஒதுங்கின்னு சொல்லுங்கள், ஓரங்கட்டி ஒளிஞ்சின்னு கூட சொல்லுங்கள். எனக்கு இதை பற்றி நான் சொல்கிறது அந்த பக்கமே நம்ம போகல. நான் வந்து திருமதி சசிகலா வெர்சஸ் ஏடிஎம்கேவோட நிற்கிறேன். நான் டிடிவி பக்கம் ஒரு வாரத்தோட நான் திறக்கலை. நான் கேட்குறது, சசிகலா அவர்கள் அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கரெக்ட், பொதுக்குழுவால். அதற்கு பிறகு இடையில் வழக்காடினது வேறு விஷயம். அவருக்கு இன்றைக்கும் தனிப்பட்ட ரேப்போர்ட், அவருக்கான உரிமை நிறைய அதிமுக பொறுப்புகள்கிட்ட என்னால் கண்ணால் பார்க்க முடிகிறது. அதாவது அவர்கள் ஒரு அவமரியாதை செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ அதை அவங்க ரீக்ளைம் பண்ணாங்கன்னு என்ன இப்படி செஞ்சீங்கன்னு யாரை நான் சொன்னால் அத்தனை பேர்களில் யாராவது ஒருத்தரோ, இன்னும் சொல்லாத பல பேர்களில் ஒருத்தரையோ வந்து ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னு அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இந்த நேர்கொண்ட பார்வை சினிமா பார்த்தேன், அதில் அட்டகாசமாக ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிங்க, அந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து பேசினீங்க, ஆர்கியூ பண்ணிங்க, கவுண்டர் பண்ணிங்க, எல்லாம் பண்ணிங்க. இங்கே கனெக்டிவிட்டி இருக்குது சார் டிடிவி தினகரனுக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு அங்கே தான் சொல்கிறேன் நான், என்னை கோச்சிக்காதீங்க, இல்லைன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காது. ஸோ நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன்,
திரு டிடிவி தினகரனை சேர்க்கவில்லை என்று சொன்னால் திரும்பவும் சசிகலா அவர்கள் உடன்பட்டு வாய்ப்பு இருக்கா? இது இது ஒரு ஒரு அருமையான கேள்வி. இப்போ நீங்கள் கேட்டது, அவரெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த கட்சிக்கும் ஆட்சிக்கும் என்னால் எந்த தொந்தரவும் இருக்காது என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து இந்த கட்சிக்கு ஒரு செய்தியாக அனுப்பினால் இந்த கட்சி தலைமை முடிவு செய்யும். சசிகலாவை அதிமுக சேர்த்துக்கிறத பற்றி நீங்கள் யோசிப்பீங்க? இல்லை, கட்சி தலைமை முடிவு செய்யும். அதிமுக ஓபிஎஸ்சி இபிஎஸ் தான் முடிவு பண்ணும். சசிகலாவை சேர்த்துக்கிறத பற்றி என்னன்றது அவங்க தான் தேவ் டு டிசைடு. அந்த மாறும்போது நிலைப்பாடு, நான் இப்போ சப்போஸ் வெளியே வந்துட்டாங்க சார், இப்போ எனக்கு ஒரு கேள்வி, சொந்த கருத்து, இப்போ வெளியே வந்துட்டாங்க, வெளியே வந்துட்டு எனக்கு அரசியல்லாம் வேண்டாங்க, இந்த அம்மாவால் இந்த கட்சி, தலைவரால் இந்த கட்சி அது நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு, நான் முன்மொழிஞ்சவர் தான் அங்கே இருக்காரு, எல்லாம் நல்லபடியாக போங்கப்பா, எனக்கு அரசியலே வேண்டாம், இந்த கட்சி நல்லா இருக்கட்டும், ஆட்சி நல்லா இருக்கட்டும்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தீங்க எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா எடுக்கட்டும் சார், அவங்க பாடு, நமக்கு அது பிரச்சனை இல்லை. அவங்க எதுக்கு வயசு நானும் கேட்குறேன். அப்புறம் அவங்கள்ட்ட சண்டை இல்லை சார், அதிமுகவில் சசிகலா இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் அதான் முடியும். அவங்க வந்து பொதுக்குழுவோட தீர்மானம்னா இரண்டு கட்சிகளும் இரண்டு அமைப்புகளும் எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க பண்ணாங்களா? அந்த அதில் என்னுடைய கேள்வி, சசிகலா அவர்கள் என்ன கட்சி விரோத கொள்கை விரோத செயல்பாட்டில் ஈடுபட்டாருன்னு அவங்க கட்சி விட்டு நிற்கணும் சொல்லுங்க. அதுதான் நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்களே. அங்கே அங்கே இருந்த அமைச்சர்களும் மற்றவர்களும் கனெக்டிவிட்டியாக இருக்க டிடிவி ஒத்துக்க தயாராக இல்லை, நீங்கள் ஏன் போஸ்டிங் போட்டிங்கன்றது தான் பிரச்சனை. தட் இஸ் ஒன்லி த பாயிண்ட். அதான் திரும்பி திரும்பி ஜெயக்குமார் அப்படின்னு நீங்கள் டிடிவி தினகரனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை சொல்லுங்கள் சார். சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம்னு சொன்னது நான் கேட்குறேன். இல்லை, கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். சசிகலா வந்து ஒரு தப்பு செஞ்சுருக்கணும்ல, அதுதான் அதுதான் டிடிவி தினகரன் அப்பாயின் பண்ணது. இதுதான் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நான் சொல்லிட்டுருக்கேன். வேறு ஒன்றுமே கிடையாதுங்க, தகராறு ஸ்டார்ட் ஆகியே இருக்காது அது. ஏன்னா எங்கிட்ட முதல்வர் ஃபோன் பண்ணி அடுத்த நாள் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அவர் அப்பாயின் பண்ண உடனே ஃபினிஷ்ட், முடிஞ்சு போச்சு. அங்கே தான் தகராறே ஸ்டார்ட் ஆச்சு. எந்த மினிஸ்டர்ஸும் ஒத்துக்கலை. நீங்கள் இப்போ ஓஎஸ் மணியும் பேரை சொன்னீங்க, அவரும் ஒத்துக்க மாட்டேன்றாரு. யாரும் டிடிவி தினகரனை ஒரு ஆளும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க உள்ளார. அதை எதிர்த்து போராடினது புகழேந்தி நாஞ்சில் சம்பத்தை எல்லாரும். ஓகே, இப்போ வந்து ரெண்டு விஷயம் சுருக்கமாக நான் கேட்டுக்க விரும்புகிறேன். இப்போ சசிகலா அவர்களை பற்றி பேசுவது அதிமுகவில் குத்தமாயிருச்சு இல்லையா? இப்போ கோகுலேந்திரா நீங்கள் ரொம்ப சரியாக எழுப்புனீங்க. திரு கே பி முனுசாமியும் திரு ஜெயக்குமாரும் சசிகலா அவர்கள் உடல்நலம் பெற்று திரும்ப வேண்டும் என்று மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் வந்து விரும்புகிறோம், அவ்வளோதான் அப்படின்றார். எல்லா டிபேட் நீங்களும் சொன்னீங்க, எல்லாருமே சொல்கிறாங்க, அது வந்து குத்தம் கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா கூட ஒரு 35 வருஷம் கூடவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது குத்தம் இல்லை. அது அதிமுகவில் இருந்துக்கிட்டு இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, என்ன பிரச்சனை, என்ன சொன்னாங்க? எங்களுடைய பொதுச்சலர் அவங்க தான் சொல்லி சொன்னாங்களா? வருங்கால முதலமைச்சர் அவங்க தான் சொல்லி சொன்னாங்களா? என் உண்மை சொல்லி, சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவோட 35 வருஷம் தவ வாழ்க்கை வாழ்ந்தவங்க, அவ்வளோதானே. அதே ரேஷன் அவங்க பேர் தான் இருந்துச்சு, உங்கள் யார் பேரும் கிடையாது. ஆதார் கார்டு பேன் கார்டில் ஒரே அட்ரஸாக இருந்துச்சு, உங்கள் யார் பேரும் கிடையாது. ஆமாவா இல்லை? ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னா? நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நான் சார் தப்பாக சொல்கிறேன்னா சார், பாவம் பாவம் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அப்புறம் குனுகா ஜட்ஜ்மெண்ட்டில் குனுகா என்னென்ன எழுதினாருன்னு நான் சொல்ல போனேன், சொல்லுங்கள். அது தப்பிடும், சொல்லுங்கள், தப்பிடும் இல்லை சார். இவருக்கு கருண் ஜெயலலிதா அவர்களை மிஸ்லீடு பண்ணுறதுக்காகவே ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தில் இருந்தாங்க, ஒரே வீட்டில் இருந்தாங்க, இதானே சொன்னார் அவர். அது மாத்திரம் இல்லை, எந்த ஸ்டேஜில் இருந்தாங்க, அண்ணா காவடியாக இருந்தவங்க பல கோடிக்கு அதிபதி ஆனார்கள், இந்த சொந்தங்கள்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பாயிண்ட் அவுட். நான் அப்படியே வர்றேன், அண்ணா காவடியாக இருந்தவங்க எப்படி பல கோடி சொத்துக்கு வந்தாங்க? அதுதான் அதுதான் ஜட்ஜ்மெண்ட். எங்கேருந்து வந்துச்சு சொத்து? அதுதான் குருகா சொத்து எங்கேருந்து வந்துச்சு? இப்போ அதுக்கு போய் நான் வரேன், நீங்கள் வாங்க சார், நீங்கள் அங்கே வந்துட்டீங்கல்ல. அன்னக்காவடியாக இருந்த சசிகலா பல கோடி சம்பாதித்தார். ஓகே, அன்னக்காவடி இருந்த சசிகலா பல கோடி சம்பாதித்து எப்படி? நாட் ஒன்லி சசிகலா சார், சசிகலா, தினகரன், சுதாகரன், இளவரசி, குடும்பமே வச்சுக்கோங்க சார், எப்படி சம்பாதிச்சு அவர்களுக்கு ஏது காசு? உங்கள் பேரை சொல்லி சம்பாதிச்சிட்டேன் நான். எங்கிருந்து சார்? ஆந்திரால இருந்தா, ஹைதராபாத்ல இருந்தா? உங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்தே எவ்வளவுதான் பாண்டே சார் பாத்துருவாரு ஆபீஸ் வீட்டுக்குள்ள இருந்து? இல்ல இல்ல, நாங்க 100 ஸ்டாஃப் இருப்பாங்க. ஜெயலலிதா 100 ஸ்டாஃபும் ஜெயலலிதா பேரை சொல்லி, ஜெயலலிதா பேரை சொல்லி சசிகலா சம்பாதிச்சிட்டாங்க, சரிதானே? சொந்தங்கள் சசிகலாவா இல்லையா? சொந்தங்கள் சசிகலாவா இல்லையா? அதை அவங்களும் சேர்த்தானே? அது அங்க சொல்லுங்க. நீங்க குன்னா கோர்ட் ஜட்மெண்ட்ல இல்ல, நான் என்ன இல்ல சார், நீங்க எப்படி போறீங்க? குன்னா கோர்ட் ஜட்மெண்ட்ல சசிகலாவை தான் சொல்லிருக்கு. சசிகலா நடராஜனை சொல்லல, இல்ல நடராஜன், டாக்டர் வெங்கடேசன் சொல்லல, சிவகுமார சொல்லல. அவங்க வந்து இளவரசி, சுதாகரன், சசிகலா, இவங்க தான் சசிகலா குடும்பத்துல அந்த கேஸ். அப்ப நாங்க உள்ள நிக்கும் போது அவங்க வந்து கோடி கோடியா சம்பாதிச்சாங்க, யாருடைய காசு? யாருடைய காசுனா உங்களுக்கு தெரியும், தெரியாம என்ன இருக்கு? எல்லாமே அவங்க நாலேஜில் தான் நடந்தது. ஜெயலலிதாவுடைய காசு, ஜெயலலிதாக்கு ஏதாவது காசு? இல்லை இல்லை, எல்லாம் அங்கே தான் வரப்போறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் வேர் யூ ஆர் கம்மிங் ஐ நோ, பட் அது பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா,
நீங்கள் வந்து எல்லாமே அம்மா நாவலேஜிக்கு தெரிஞ்சு தான் நடந்ததுன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும் சார்? இரும்பு மனுஷன் நாங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம் சார். அவங்க ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆள் பார்க்க முடியாது. மோடியா லேடியான்னு கேட்டவங்க சார். ஆமாம், 2014 ஃபுல்லாக ஸ்வீப் அடித்தவங்க சார். சிங்கிள் 2016 அலையன்ஸில் ஒரு ஆள் கூட இல்லாமல் குட்டி குட்டி கட்சி மூணு கட்சி வச்சுட்டு ஸ்வீப்பில் ஜெயிச்சாங்க சார். ஏன் அப்படி சொல்லி அவ்வளவு விவரமாக இருந்த, அவ்வளோ தெளிவாக இருந்த, அவ்வளோ திடமாக இருந்த ஜெயலலிதாவுக்கு சசிகலா என்ன செய்கிறாங்கன்னு தெரியாதா சார்? ஒரு நிமிஷம், இத்தனை ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் பின்னடியும் மக்கள் தேர்ந்தெடுத்த தலைவி, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் தெரியும் சார். அவ்வளவு இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்லி இந்த குனுகா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பின்னடியும் ஒரு தலைவி மாபெரும் வெற்றியை பெற்றிருந்தா அது அம்மா வர குன்வா கொடுத்து சார். குன்வா கொடுத்ததுக்கு குறைவுலாம் ஜட்ஜ்மெண்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஒரு நிமிஷம், குன்வா கொடுத்ததுக்கு குறைவுலாம் ஜட்ஜ்மெண்ட் நீங்க கொடுத்த ஒரே நிமிஷம் வந்துட்டேன். நான் அவர்கள் இறக்கும் பொழுது நான் அவர்களுக்கு அவருடைய நாவலேஜுக்கு நிரபராதியாகத்தான் அவர்களை பார்த்து இறந்திருப்பார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அது மிஸ்டர் குமாரசாமி ஜட்ஜ்மெண்ட்டு, ஜஸ்டிஸ் குமாரசாமி அக்யூட்டல். இல்லை சார், அக்யூட்டல் பண்ணி நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கேன். இல்லை சார், ஒரு டைமில் இல்லை சார், குன்ஹா குன்ஹா ஜட்ஜ்மெண்ட்டில் சொன்னதை விட குறைவு இல்லாமல் சொல்லியிருக்கிறது நீங்கள். நாங்கள் மாத்திரம் இல்லை சார், நான் சொன்னது குமாரசாமி ஜட்ஜ்மெண்ட்டை சொன்னேன். அக்யூட்டல்னு சுப்ரீம் கோர்ட் எடுத்து நீங்கள் என்னோடு டிஸ்கஸ் பண்ணுறப்போ வந்த ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்தப்போ அம்மா இல்லை. சசிகலாவுடைய சம்பாத்தியம் பற்றி பேசுனா ஜெயலலிதாவுடைய சம்பந்தம் பற்றி பேசணும். இல்லை வேற வழியே இல்லை, நான் அதை நான் தோண்டவே போகல. நீங்கள் கேட்டதால தான் பேசுறேன். நீங்கள் குன்ஹா ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்தது நீங்கள் நான் இல்லை. இல்லை இல்லை, டிடிவி தினம் எடுத்தது நீங்கள் நான் இல்லை. டிடிவி தினகரனை பற்றி நான் இப்பயும் பேச தயார். அதான் சார், நீங்கள் எடுத்தீங்க. ஆமாம், இந்த குன்ஹா ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நீங்கள் எடுத்தீங்க, நான் எடுக்கல. இல்லை இல்லை, குன்ஹா ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி ஏன் சொல்ல வந்தோம் அப்படின்னா, ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒரே வீட்டில் ரெண்டு பேர் இருந்தாங்க, நான் சொன்னேன். எதுக்காக இருந்தாங்க தெரியுமா? நீங்கள் சொல்கிறீங்க குன்ஹாவோட மேற்கொள்ளி ஒரே 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 குடும்பத்தில் இருந்தாங்கன்றது அவர் குறிப்பிட்டிருந்தார். அதில் எதுவுமே இல்லை. எதுக்காக இருந்தா இல்லை இல்லை, எதுக்காக இருந்தாங்கிறத நீங்கள் மேற்கோள் காட்டுறீங்க. அவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள், உடன் இருந்தார்கள் அப்படின்னா ஒன்று ஒன்றா தோண்டிக்கிட்டே போனீங்கன்னா அப்புறம் அம்மா வெளியே அனுப்பிச்சாங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அப்புறம் திருப்பி அம்மா உள்ளே சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அதான சார், அதானே அப்படி தானே போகும். எது லேட்டஸ்டோ அதானே சார் நீங்கள் சொல்லுங்க. அது லேட்டஸ்ட், லேட்டஸ்ட்டு அம்மா, அது அம்மா உங்கள் அம்மா வந்து சின்ன திருப்பி சேர்த்துக்கிட்டாங்கிறது லேட்டஸ்ட்டாக. எது லேட்டஸ்ட்டுனா குமாரசாமி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் லேட்டஸ்ட். அப்பா அதோட நீங்க இல்ல சார், அப்புறமா இறந்துட்டாங்க. ஏன் நீங்க அதை ஒத்துக்கோங்களேன்? நான் ஒத்துக்கிறேன் சார், நான் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் ஒத்துக்கிறேன். புரியுதுங்களா? ஒரு ஒரு குமாரசாமி ஜட்ஜ்மெண்ட் மாத்திரமே. ஆனா நீங்க குமாரசாமி ஜட்ஜ்மெண்ட் சொல்லல, நீங்க சொன்னது குன்ஹா ஜட்ஜ்மெண்ட். நான் ஏன் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, தவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள், உடன் இருந்தார்கள், போனார்கள், வந்தார்கள்னு நீங்க சொல்றப்போ வேற வழியே இல்லை, அது சொல்லிதான் ஆகணும். அதுல என்ன சொன்னாருன்னு சொல்லி சொல்லிட்டு இது இந்த கேள்வி எங்க வருதுன்னு, அதிமுகவுக்கு பாஜக அழுத்தம் கொடுக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் திருமதி சசிகலா ஓரங்கட்டப்படுகிறாரோ அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், சசிகலா அவர்கள் அதிமுக விரோதமாக செய்த விஷயம் எதுவும் கிடையாது. அவங்க ஜெயிலுக்கு போனாங்க, ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் எல்லாருக்கும் போய்ச்சுறாலும் எல்லாருக்கும் சின்னமாக. ஜெயிலுக்கு போன பிறகு முடிஞ்சு வச்சுக்காத நிறைய மாற்றம் வந்துருச்சு. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பால் தமிழக முதலமைச்சர் பிரதமரை போய் பார்க்குறார். பிரதமரை பார்த்துட்டு வெளியே வந்து செய்தியாக சந்திக்கும் போது சசிகலாவுடைய கேஸ் முடிஞ்சு வச்சு அதிமுக அவங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லுவார். பிரதமரை பார்த்து நீங்கள் வந்து சொன்ன பிறகு ஒரு சிக்னல், ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம சொல்லிடலாம், சசிகலா வந்தால் என்னவனு எல்லோரும் பதறாங்க. நவு த பிக்சர் இஸ் கிளியர், ஐ காட் த மெசேஜ். அப்போ வந்து இல்லைங்க, இனிமேல் சசிகலா இடம் இல்லைன்னு அப்படி சிக்னல் வருதோ அப்படின்னு கேட்குறேன். ஐ டோன்ட் திங்க், பட்டு பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடைய உட்கட்சி விஷயத்திலாம் தலையிடும், பிரதமர் வந்து இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பெருசாக பேசுவார்லாம் என்னுடைய கால்குலேஷனில் கிடையாது சார். அவருக்கு அதுக்கு டைமும் இருக்காது. இவன்தோ தட் ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவும் இல்லவர் இன்டர்வியூ இது மாதிரி விஷயங்கள்லாம் தலையிட்டு அவங்கள உள்ளே எடுத்துக்கோ வெளியில் அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவு. ஜெயலலிதா அவர்களுடைய அவர்கள் மீது திரு மோடிக்கு நிறைய மதிப்பு உண்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜெயலலிதா மீது மோடிக்கு நிறைய மதிப்பு உண்டு, அவங்க பர்சனல் ஃப்ரெண்டு. பிரைம் மினிஸ்டராக இருந்தால் கூட சீஃப் மினிஸ்டருடைய வீட்டுக்கு வந்தார் அவர், அந்த ப்ரோட்டோகால் பார்க்காம. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு மதிப்பு மரியாதை வச்சுருந்தார். 27ஆம் தேதி அவருடைய நினைவிடம் திறக்கப்படுகிறது. ஒரு 4 நாள் கழித்து வேறு 4 திறப்புகளாக தமிழ்நாடு நடக்குது. வேறு 4 திறப்பில் ஒரு 4 கேப்பில் நடக்கக்கூடியதுக்கு பிரதமர் சம்மதிச்சிட்டார். 27ஆம் தேதி ஜெயலலிதா நினைவிடத்துக்கு பிரதமர் வரல, என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறீங்க? 4 கழிச்சு எதுக்கு சம்மதிச்சிருக்காரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திறப்பு நிகழ்ச்சிகள் ஒரு 3 இப்போ சீஃப் மினிஸ்டர் அதுக்கு தானே போய் பார்த்து வந்தார். நேராக போய் இன்வைட் பண்ணது வந்து தமிழ்நாட்டில் நிகழ்ச்சிகள் தான் அழைச்சிட்டு வந்தார். இல்லையே இல்லையே, நான் சாணக்கியாவுக்கு பதிவு பண்ணுறேன் இப்போது. இல்லையே, அதுக்கு முன்னாடியே எங்கள் ஸ்டோனில் ரெடி ஆயிடுச்சு சார் எல்லாமே.
ப்ரிப்பேர் பண்ணி முதல்வர் திறக்கிறார்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம முதல்வர் முன்னிலையில் ஓபிஎஸ் முன்னிலையில் திறக்கிறேன். நான் கேட்குறது என்னென்ன, நீங்கள் கேட்குறது கல்வெட்டு முதல்வர் ரெடியாச்சா இல்லையான்னு கேட்கல. இல்லை, அது ஒரு நாலு நாள் கேப்பில் தமிழ்நாட்டு நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொள்கிறார். 27ஆம் தேதியே நாலு நாள் கழிச்சு தள்ளி வைக்கிறதுல பெரிய விஷயம். பிரதமர் திறக்கிறாருன்னு கௌரவம் தானே, அம்மாவுடைய நினைவிடத்தை யார் தந்தாலும் பிரதமருங்கிற கௌரவம் தானே. அதாவது அவர் திறக்கணும்னு எதுவும் சட்டத்தில் இல்லை. சட்டத்தில் எப்படி இருக்கும் இருக்கும், அதனால் வந்து அவரை தான் கூட்டு திறக்கணும்னு அது முடிவாகாது. நான் என்னுடைய கேட்குறேன், நாலு நாள் கேப்பில் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவர், ரெண்டு ஒரே நாள் வச்சுருக்காங்களா, மூணு நிகழ்ச்சி கலந்துக்கிறவர் தப்பு கிடையாது, நாலு நிகழ்ச்சி கலந்துக்கிறவன் தப்பு கிடையாது. நம்ம எண்ணங்கள் அவர் திறக்கணும்னு கூட உங்களுக்கு ஆசை இருக்கும், எனக்கு ஆசை இருக்கும், வாங்கன்னு கூட இருக்கலாம், அவர் அந்த தேதியில் வர முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அந்த தேதி மாற்றலாம்ல, நம்ம அது விஐபிக்காக தேதி மாற்ற புது தப்பு இல்லையே, நம்ம வழக்கமாக செய்யறது. அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே அடிச்சு ரெடி ஆயிடுச்சு. ஆப்போசிஷன் கல்வெட்டு மாத்துறது பெரிய விஷயமா சார் உங்களுக்கு தெரியும். ஏன் கம்பல்சரியா கூப்பிடணும்? இல்ல இல்ல, உங்களுக்கு தெரியும், திரு ஜெயக்குமார் அவர்கள் சபாநாயகராக இருந்த போது ஜனாதிபதியா இருந்த பிரணாப் முகர்ஜி அழைத்து சட்டப்பேரவை வைரவிழா நடத்துறதா முடிவான பிறகு அவரை வந்து மாத்தி திரு தனபால வந்து ஆயிடுச்சு. ஸோ குடியரசுத் தலைவர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில சபாநாயகரே மாத்தியாச்சு. இன்விடேஷன் கொடுக்கும்போது வேறு சபாநாயகர், நிகழ்ச்சி நடக்கும்போது வேறு சபாநாயகர். ஒரு கனெக்டிவிட்டி அசம்பிளி பார்லிமெண்ட்ரி அதனுடைய தலைவர் குடியரசு பெரிய விஷயமா எனக்கு என்னென்ன, அதாவது பாரத பிரதமர் மோடி வந்து திறக்கிறதால இன்னும் பெருமையை தவிர அதில் தவறே இல்லை. நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன், பல சந்தர்ப்பங்கள் காரணங்கள் அமைஞ்சிருக்கலாம், அதனால் அன்றைக்கி அவர் வர முடியாமல் போயிருக்கு, அதனால் முதல்வரே திறக்கிறார். எதுவுமே நிற்கின்ற கல்வெட்டு எங்களது முதலமைச்சர் துணை முதல்வர் ஓபிஎஸ் முன்னிலையில் திறந்ததாக சரித்திரத்தில் அந்த கல்வெட்டு அமைந்து அங்கே நிற்கும். நன்றி திருப்பூரன், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்தை உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து நன்றி. உங்கள் நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி. உங்க நகைய ஆர்டிகல்ல பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க, உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க, இனிமே நிம்மதியா இருங்க. ஆர்டிகா கோல் கம்பெனி. பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், பிரம்மாண்டமான ஆன்லைன் கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஜனவரி 26ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு. பங்கேற்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் செய்து பதிவு செய்து கொள்ளவும். பத்தாண்டுகளில் 100 ஆண்டு சாதனைகள்.